நாடாளுமன்றத்தை கலைத்தமை அரசியலமைப்பிற்கு முரணானதென மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ள நிலையில் நாடாளுமன்றத்தை கலைத்த ஜனாதிபதியின் செயற்பாடு சரியானதென 5 மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. பொதுஜன பெருமுனவின் உறுப்பினர்களும் அமைச்சர்களுமான உதய கம்மன்புல, வாசுதேவன் ஆணையக்காரன் மற்றும் பேராசிரியர் ஜி எல் பீரிஸ் உள்ளிட்டோர் உயர்நீதிமன்றத்தில் இன்று குறித்த மனுக்களை தாக்கல் செய்துள்ளனர். நாடாளுமன்றத்தை கலைத்த ஜனாதிபதியின் செயற்பாடு அரசியலமைப்பிற்கு முரணானதென தெரிவிக்கப்பட்டு ஐக்கிய தேசிய கட்சி, ஐக்கிய தேசிய கூட்டமைப்பு, ஜேவிபி போன்ற கட்சிகளும் சிவில் சமூக அமைப்புகளும் நேற்று 13 மனுக்களை தாக்கல் செய்தன. அவை தொடர்பான 2 கட்ட விசாரணை இன்று காலை 10 மணி முதல் இடம்பெற்று வருகின்றது. இந்நிலையில் ஜனாதிபதியின் செயற்பாட்டை ஆதரித்து இன்று 5 மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. நீதிமன்ற வியாக்கியானத்தை எதிர்பார்த்து இரு தரப்பினரும் அவர்களது ஆதரவாளர்களும் உயர்நீதிமன்ற வளாகத்தில் குவிந்துள்ளனர். இதனால் பெருமளவான பாதுகாப்பு படையினர் குவிக்கப்பட்டு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளதாக அங்கிருக்கும் எமது ஆதவன் செய்தியாளர் குறிப்பிட்டார். அத்தோடு நீதிமன்றத்தின் வியாக்கியானத்தை எதிர்பார்த்து வெளிநாட்டு ஊடகவியலாளர்களும் அங்கு திரண்டுள்ளதாக எமது செய்தியாளர் குறிப்பிட்டார்.